நன்றி வணக்கம். நாம் தமிழ். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையிலிருந்து வெண்ணிலா தாய்மானவர். அனைவருக்கும் வணக்கம். பாலியல் வன்புணர்வுக்கு பெண்கள் உட்படுத்தப்படுகிறார்களா? இல்லை, பாலியல் வன்புணர்வுக்கு துணை போகிற ஒரு பண்பாட்டு கட்டமைப்பில் நம்மெல்லாம் இருக்கமா? இதுதான் இப்போ நான் எடுத்திருக்க ஒரு தலைப்பு. இதை பற்றி பேசலாம்னு ரேப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்பட்டுருது. ரேப் கல்ச்சர் அப்படின்னா என்ன? ஒரு ஆண் ஆதிக்க சமூகத்தின், ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியின் செல்ல குழந்தை தான் ரேப் கல்ச்சர். இது ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்பு. ஆண் ஆதிக்க சமூகம் என்பது என்ன? ஆண்களால் ஆண்களுக்காக வலிமையாகவும், பவர் அண்ட் கண்ட்ரோல், வலிமை மற்றும் கட்டுப்பாட்டினை பெண்கள் மீதும் பிறர் மீதும் செலுத்துவதற்காக சாதி மத இன கோட்பாடுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு முழுமையான ஸ்ட்ரக்சர். இதற்கு பேர் தான் ஆணாதிக்க சமூக கட்டமைப்பு. இது வந்து ரேப் கல்ச்சரை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஊக்குவிக்கும்? இந்த ஆணாதிக்க சமூகத்துல எப்படி இருக்கும்னா, அந்த சமூகத்தின் நல்லவை கெட்டவை அனைத்தும் ஒரு பெண்ணினுடைய பாலியல் உறவு தேர்வு, அதாவது நம்ம கற்பு நிலைன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, அது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் வேர்ட். சேஸ்டிட்டி, வர்ஜினிட்டி, கற்பு நிலை, இது எல்லாமே வந்து ஹைப்போதெட்டிக்கல் டெர்மினாலஜிஸ். நான் வந்து அது பாலியல் உறவு தேர்வுன்னு சொல்லிடுறேன். ஒரு பெண்ணின் பாலியல் உறவு தேர்வினை ஒட்டியே இந்த சாதி மத இன கோட்பாடுகள் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இது ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கும். இந்திய சமூகமா இருக்கட்டும், இந்திய பண்பாடா இருக்கட்டும், இன்று நாம் இங்கே சந்திச்சுட்டு இருக்க தமிழ்நாட்டின் பண்பாடா இருக்கட்டும், இதுவுமே ஆணாதிக்க சமூகம் தான். இதுதான் ரேப் கல்ச்சரை ஊக்குவிக்கும். இப்ப ரேப் கல்ச்சருக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, இப்ப எல்லாருமே பாலியல் வன்முறை, பாலியல் வன்புணர்வு, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. நான் வந்து இதோட படிநிலைகள்ல இருக்க ரொம்ப அடிமட்டத்தில், அந்த படிகள்ல இருக்க ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டுமே நான் இங்க இது பண்ணலாம் இருக்கேன். ஜர்னல் ஆஃப் சைக்காட்ரி, அதுல ஒரு ஆய்வறிக்கை வந்து நான் படிக்க நேர்ந்தது. அதுல வந்து எப்படி ரேபிஸ்ட வகைப்படுத்துறாங்க, அவங்க நிறைய வகைப்படுத்துறாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட கணக்கீடு மட்டும் நான் அதுல சொல்லிடுறேன். அந்த வகைப்படுத்தல அனைத்து ஆண்களும் ரேபிஸ்ட் இல்லை, அனைத்து ஆண்களும் பாலியல் வன்புணர்வு செய்பவர்கள் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட கட்டமைப்பில் அவங்க இருப்பாங்கன்னா, ஒன்னு தண்டனைகள் இல்லைன்னா அவங்க ரேப் பண்ணுவாங்க, இரண்டாவது ரேபிஸ்டுக்கு அவர்கள் மௌனம் காப்பார்கள், ரேப் நடக்கும் பொழுது மௌனம் காப்பார்கள், மூன்றாவது பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணை காசு கொடுத்து வாங்க முடியும் என்றால் அவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வார்கள், நாலாவது பாலியல் வன்புணர்வு சார்ந்த காணொளிகள், செய்கைகள், வார்த்தைகள், இது மாதிரி விஷயங்கள்ல அவங்க எக்ஸைட் ஆகி தன்னின்பம் கொள்வார்கள், கடைசியாக பெண்கள் மீது ஏதோ ஒரு முறையில, ஏதோ ஒரு வகையில, அது பேச்சா இருக்கட்டும், அவங்களுடைய பழக்க வழக்கமாக தங்களுடைய வலிமையை, ஆதிக்கத்தை செலுத்துவார்கள். இவங்க எல்லாருமே இதுல சாதாரண ஆண்கள், சாதாரண மனிதர்களும் வருவார்கள். இவங்க எல்லாருமே ரேப் கல்ச்சரை ஊக்குவிக்கிறவங்க தான். இதுல வந்து பாலியல் வயலன்ஸ் பண்றவன், பாலியல் வன்புணர்வு செய்யறவன் மட்டும்தான்லாம் விதிவிலக்கு கிடையாது. இது எங்கிருந்து நான் சொல்றேன்னா, இப்ப நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப இது பண்ற ஒரு அடிப்படை மூணு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். கவுச் காஸ்டிங். ஒரு வேலை, எங்க நான் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா, நான் படிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை வாங்கிட்டு வரேன். இதர் அந்த வேலையை நான் வாங்குறதுக்கு நான் வந்து செக்ஷுவல் ஃபேவர்ஸ், பாலியல் சேவைகள் செய்ய வேண்டிய தேவை எனக்கு வருது. இல்ல, அந்த வேலையை நான் வாங்கிட்டு போயிட்டேன், நான் ஊருக்குலாம் சொல்லிடுறேன், நான் அந்த வேலையை வாங்கிட்டேன், அம்மா அப்பா சொல்லிட்டேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், அம்மா அப்பா ஊருக்குலாம் சொல்றாங்க, என் புள்ள வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ, இல்ல அந்த வேலையில் அடுத்த நிலையில் நான் முன்னேறுவதற்காகவோ உனக்கு நான் பாலியல் சேவைகள் செய்ய வேண்டிய தேவையில் உட்படுத்தப்படுகிறேன். இந்த இடத்துல கவுச் காஸ்டிங் வருது. இங்க இதுல என்னன்னா, அந்த ஆணோ குறிப்பிட்ட நபரோ பொலிட்டிக்கல் பேலன்ஸ், பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல் பேக்கப் வச்சிருக்காங்க, அரசியல் ரீதியா அவங்க ரொம்ப வலிமை வாய்ந்தவர்களாக இருக்காங்க, இல்ல வந்துட்டு அவங்களுக்கு வேற மாதிரி தங்களுடைய சிந்தனையோ அறிவுத்திறனையோ வைத்து அவர்கள் சமூகத்தில் பெரிய இடத்தில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க பிறரால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுறாங்க. அந்த ப்ரொடெக்ட் பண்றவங்க இந்த ரேப் கல்ச்சரை ஊக்குவிக்கிறாங்க. This is how it is interconnected. இது உங்களுக்கு ரொம்ப இதா புரியணும், எல்லாருக்குமே நல்லா புரியணும். அடுத்தது ஜெண்டர் ஷேமிங். என்னுடைய பாலை வைத்து, பாலினத்தை வைத்து என்னை சிறுமைப்படுத்துதல். நான் ஆம்பளையாயிரு, பொம்பளை மாதிரி புடவை கட்டிக்கோ, வளையல் போட்டுக்கோ, பொட்டு வச்சுக்கோ, இதெல்லாம் எனக்கு இது என்னைக்குமே புரிஞ்சது கிடையாது, எனக்கு புரிஞ்சதே கிடையாது. ஒரு பெண் அப்படிங்கிறவ வந்து இத்தனை சிக்கல்களுக்கு நடுவில், அதாவது ரத்தப்போக்கு,
மகப்பேருக்கான வலி இது எல்லாத்தையும் சுமந்து, அது இல்லாமல் இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கிற ஆணாதிக்க சமூகத்திற்குள் நீங்க கொடுக்கிற சிக்கல்களையும் மீறி அவ வீட்டை விட்டு வெளியே வர்றா அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு சேவை புரிந்து வெளியையும் சேவை புரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா, சண்டைக்காரிகள் புத்தகத்துல அக்கா ஷாலின் மரி எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, பொட்டத்தனம் தப்பில்லைங்க சார், ஐ எம் அ ப்ரவுட் உமன், கண்மை புடவை கட்டி வளையல் போட்டு பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போட்டு இருக்க, ஐ எம் அ ப்ரவுட் உமன் நான் இங்க சொல்லிக்கிறேன், பொட்டத்தனம் தப்பில்லைங்க சார். அதே போல ஒரு நல்ல பெற்றோர்களுக்கு பிறந்திருந்தால் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு புரியறதே இல்லைங்க. அனாத குழந்தைங்க இருக்காங்க, ப்ராஸ்டிடியூஷன் வழியா பிறந்த குழந்தைகள் இருக்காங்க, ஒரு ரேப் விக்டிம்க்கு கூட குழந்தை பிறந்திருக்கு, அவங்களுக்குலாம் வாழ தகுதி இல்லையா? எதை வைத்து இந்த கணக்கீடு செய்கிறீர்கள்? ஒரு பெண்ணின் கருப்பெயருக்குள் இந்த கணக்கீடு எங்க போய் உட்காருது? இந்த இடத்துல ரேப் கல்ச்சர் வந்து ஊக்குவிக்கப்படவில்லையா? நீங்க யோசிக்கணும். அதாவது பரிணாம வளர்ச்சியின் ஏணிப்படிகள்ல உச்சகட்டத்தில் நிக்கிறேன்னு மார் தட்டி கொள்ளுகிற மனிதர்கள் எந்த இடத்துல நிக்கிறீங்க? இதுல சிந்திச்சு பாத்திருக்கீங்களா? இந்திய பண்பாடா இருக்கட்டும், இந்த தமிழ்நாட்டு பண்பாடு இப்ப கரண்டா இருக்கிற பண்பாடாகவும் இருக்கட்டும், இதுக்குள்ளதான் உழுதிக்குள்ள கிடக்கு, இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அடுத்தது அபியூஸ், வசைப்பாடுதல். எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் ஒரு அபியூஸ், ஒரு ரெண்டு ஆண்கள் சண்டை போட்டுப்பாங்க, ஆனா என்ன ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால கருத்தியெல்லாம் மோதிக்க முடியல, இல்ல வேற எதாவுமே மோதிக்க முடியல, உடனே அந்த வீட்டு பெண்களை இழுத்து பேசுவது, அந்த ஒரு அவங்களோட அம்மாவோ அவங்களோட அக்காவோ அவங்களோட தங்கச்சியோ அவங்களோட மகளோ யாருடைய அவங்களோட பாலியல் உறவு தேர்வு, அகைன் அந்த கற்பனிலைங்கிற வார்த்தையை நான் வந்து தவிர்த்துட்டு பேசுறேன், பாலியல் உறவு தேர்வு அதை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்கிருந்து வருதுங்க? ஏங்க, நான் ஒரு தனி மனுஷி, என்னுடைய வாழ்வில் ஆண்கள் இருக்காங்க, என்னுடைய இணையர் இருக்காரு, என்னுடைய தகப்பனார் இருக்காரு, என்னுடைய தம்பி இருக்கான், அவங்களோட சுயமரியாதையும் என்னுடைய சுயமரியாதையும் எந்த இடத்திலையும் பின்னி பிணைஞ்சு இல்லைங்க. இந்த சோசியல் ஸ்பேஸ்ல நான் எனக்கான ஸ்பேஸை உருவாக்கி வைத்திருக்கிறேன், என்னுடைய செயல்கள் அவர்களை ஒருபொழுதும் பாதிக்காது, அவர்களுடைய செயல்களோ அவர்களுடைய இந்த மாதிரியான பாலியல் தேர்வுகளோ உறவுகளோ என்னை ஒருபொழுதும் பாதிக்காது. ஒரு சமூகம் இப்படிதான் பாதிக்கிறது, ஒரு பெண்ணுடைய இதை வச்சு உன்னை நான் அசிங்கப்படுத்த முடியும் சொன்னா அந்த இடத்துல பவரையும் கண்ட்ரோலையும் ஒருத்தன் மேல எக்ஸர்ட் பண்றதுக்கு அவர் ரேபிஸ்டா தாங்க மாறுவான். பெர்வர்ட்ஸ் வேற வேற காலகட்டத்தில் வேற வேற மாதிரி படிநிலைகள்ல இருப்பாங்க, இதுல இருந்து தான் பெர்வர்ஷன் வருது. சோ இதுல நான் என்ன முடிச்சுறேன், இந்த பெர்வர்ஷன் பாயிண்ட்ல இருந்து நான் ரேப் கல்ச்சர் எப்படி ஆணாதிக்க சமூகத்தோட லிங்க் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்லிட்டேன். சோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, மெயினா பெண்களுக்கு எங்கெல்லாம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தப்படுகிறதுங்கிறத வந்து நீங்க உணரணும், நீங்க வந்து அதை வகை போட்டு பார்க்கணும். எல்லாருக்குமே நான் பொதுவா சொல்றதுன்னா, இனமீச்சி மொழி மீச்சி இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு படைப்போ ஒரு இலக்கியமோ ஏதோ ஒன்னோ வரும்பொழுது அதுல எந்த இடத்துல பிழை இருக்கு, அந்த எந்த இடத்துல பொலிட்டிக்கல் இன்கரெக்ட்னஸ் அரசியல் ரீதியாக தவறுகள் இருக்குங்கிறத தேடி தேடி படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல, அதுக்கு பக்கம் பக்கமா ரைட்டப் எழுதுறீங்கல்ல, இந்த இனத்துக்கும் மொழிக்கும் முன்னையே வந்தது உங்க கூடயே எக்ஸிஸ்ட் ஆயிருக்க இந்த பெண் என்னும் பாலினம், இந்த பாலினத்திற்கு நடக்கிற இந்த அடக்கு ஒடுக்கு முறையை என்னங்கிற அதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் நீங்க பார்த்தே ஆகணும். ஏன் வசைப்பாடும் சொற்கள் அனைத்தும் ஒரு பெண்ணுடைய பாலியல் சுதந்திரத்தை சுத்தியே இருக்கிறது, ஏன் அவளுடைய அந்தரங்க உறுப்புகளை சுத்தியே இருக்கிறதுங்கிற அரசியல் பெண்கள் முதல் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ஒருத்தன் பேசுறாங்க, ஷவுட் கேர்ள்ஸ் ஷவுட், you have to shout for yourself. அமைதியா போறதோ கடந்து போறதோ என்னைக்கு மொதவ போறது இல்ல, திருப்பி திருப்பி நான் சொல்றேன் shout. அதுபோல் கடுமையான தண்டனைகள்ங்கிறது உடனடி தீர்வுதான், சமூக மாற்றம் a social change. உங்களுடைய கடுமையான தண்டைகள் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு எப்படி தீர்வு கொடுக்க போது? ஒரு வீட்டுக்குள் அப்பாவால் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள், கணவனால் ஒரு பெண் பாதிக்கப்படுகிறாள், கூட இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுறா, அந்த பொண்ணு வெளியே வந்து நிறைய பொண்ணுங்க சொல்றது இல்லைங்க, 90% சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய கடுமையான தண்டனைகள் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உங்களுக்கு தீர்வு கொடுக்க போறது இல்லை. எங்க தீர்வு வரும்? ஒரு சோசியல் சேஞ்ச், ஒரு பெரிய சமூக மாற்றம் நிகழும் பொழுதுதான் இது நடக்கும். அதற்கு நீங்க நிறைய படிக்கணும், நீங்க நிறைய யோசிக்கணும், நீங்க நிறைய மேன்மை படணும், அரசியல் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாத்திலையும் இருக்கணுங்க, சமத்துவத்திலையும் இருக்கணுங்க, பாலின சமத்துவத்திலும் இருக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையிலிருந்து அக்கா கிஷ்வர் ஜஹான்.